ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி பஜார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ராஜேஷ், வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2017 ஒரு டிராமா கம் ஹாரர் மூவியா வெளிவந்த ஜெரால்ஸ் கேம் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இவன் கேம் ஸ்போர்ட்ஸ் மூவியா அப்படின்னா நீங்க நினைக்க வேணாம், இது ஒரு ஹாரர் மூவி தான், கொஞ்சம் வித்தியாசமான மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மைக் ஃபிளாங்கான், அண்ட் எழுதியிருக்கிறவரும் மைக் ஃபிளாங்கானோட ஜெஃப் ஹாவர்ட் அப்படிங்கிறவரை ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலா ஸ்டீஃபன் கிங்கோட ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மைக் ஃபிளாங்கன் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபேமஸான படம் எடுத்த லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்லீப், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹுஷ் அப்படிங்கிற ஒரு படம், ஆக்குலஸ், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட எடுத்து ஃபேமஸான ஆனதுதான் இவர். இந்த படம் ஒரு கப்புள்ஸ் ஒரு லாங் ட்ரிப்பு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. பொதுவாகவே ஹாலிவுட்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்கு தான் போறானுங்க, அவங்களுக்குன்னு எங்கேதான் அப்படி ஒரு வீடு கிடைக்கிறதோ தெரியலங்க எனக்கு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான், ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு, அது வந்து பெர் டேக்கு $200 சொல்லி ரெண்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க, ஒரு ஹாலிடே ட்ரிப்பா போறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீரோயினை வந்து ஒரு பெட்டில் ஹேண்ட்கஃப், அதாவது கை விலங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு இவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு போறாரு. திடீர்னு என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராத விதமா இவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலி வந்து ஆளு அந்த இடத்துல காலி, இவர் அந்த கை விலங்கு போட்டபடி அப்படியே உட்கார்ந்துருக்கா. கீ பார்த்தீங்க அப்படின்னா இவள்ல இருந்து ஒரு 2 மீட்டர் தள்ளி கீ இருக்கு. இதுதான் படம். இவன் எப்படி இங்கிருந்து தப்பிச்சாளா இல்லையா, இவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரிங்க. ஆனா இந்த படம் ஏன் நான் வந்து டிராமா கம் ஹாரர்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த படம் இடையில இடையில நமக்கு விறுவிறுப்பா இருக்கும், ஆனா இந்த படத்துல ஃபுல்லாவே அங்கங்க ஸ்லோனஸ் இருக்கதான் செய்யும். பட் அதே சமயத்துல அந்த ஸ்லோனஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கதையோட மெயின் பகுதியை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹீரோயின் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா, ஆனா அவளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்ட் என்ன இந்த படத்துல அப்படின்னா, ஹீரோ செத்து போயிடறான், அவனோட ஆவி இவள்கிட்ட வந்து பேசுது, உன்னால இந்த இடத்துல தப்பிக்க முடியாது, நீ எப்படி தப்பிப்ப அப்படின்னு சொல்லி இவளோட மனசாட்சியும் நின்று பேசுது. இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின்கிட்ட கான்வர்சேஷன் பண்ற மாதிரி காமிப்பாங்க. இதுல இருந்து இவ எஸ்கேப் ஆகணும். அதுக்கடுத்து இந்த அதாவது எப்பயுமே தனியா இருந்தால் நமக்கு ஏகப்பட்ட திங்கிங் தோணும். அதுல இடையில இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த சில சோகமான சம்பவத்தை சொல்ற மாதிரியும் காமிப்பாங்க. அதான் இந்த படத்துல ஃபுல்லா கொண்டு போறதே. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹாரர் படம், நல்ல கதையம்சம் உள்ள படம், நான் வந்து கான்வர்சேஷனா இருந்தாலும் பொறுமையா உட்கார்ந்து நான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கலாம். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்ட்ரஸ் தான் கேரளா குஜினோ அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்களோட ஓவரால் ரியாக்ஷன், பயமா பாக்குறது, ஒரு பதட்டத்தோட பாக்குறது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே நமக்கே ஒரு பாவம் ஏற்படும். அந்த அளவுக்கு அற்புதமா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ரெண்டாவது, இவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு ஃப்ரேட் மீட்டர் அவார்டுன்னு சொல்லி அங்கே யூஎஸ்ஏல கொடுப்பாங்க, அதுக்கான பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்கன்னா அப்போ இவங்களோட நடிப்பை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 ஸ்டார். இந்த படம் 4 அவார்டை வாங்கியிருக்கு, 3 அவார்டை நாமினி ஆகியிருக்கு. மீண்டும் அடுத்த படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.